ையும் ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நாம் கத்துடைய வார்த்தையை வாசிக்கலாம் அப்போஸ்தல நடபடிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் அப்போஸ்தல நடபடிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்

பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில கத்த நம்மளோடு பேச விரும்புகிற காரியம் இந்த நாளிலே அற்புதங்களை செய்யும் தேவன் சொல்லுங்க நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அற்புதங்களை செய்யும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது

அநேக நேரங்களில் நாம் அந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே என்று இயங்குகிற ஒரு சூழ்நிலை உண்டு தவிக்கிற ஒரு சூழ்நிலை உண்டு ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாமல் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அந்தவரே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட நலமா இருக்குமே எப்படியாவது ஒரு அற்புதம் செஞ்சு என் பிள்ளைகளை என்ன செஞ்சிருங்கப்பா ரட்சி ரட்சிங்கப்பான்னு ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கும் எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள் சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக நாம் குறைபட்டு இருக்கும் போது நாம் ஆண்டு இடத்துல கேட்பது உண்டு ஆண்டவரே என்னுடைய பொருளாதார நிலைமையிலே நான் மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்து என்னை உயர்த்துங்கப்பா என்று நாம் அநேக நேரங்களிலே தேவனிடத்தில் ஜபிப்பது வேண்டிக் கொள்வது ஒன்று இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறான் நான் உங்களுக்கு என்ன செய்கிற தேவனாக இருக்கிறேன் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா ஆம் இந்த வாரத்துல உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே கத்தர் ஒரு மிக பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் விசுவாசிக்கிறார் என்னோடு இணைந்த ஆமேன் என்று செல்வமாகேன் ஆமேன் இந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாராம் அற்புதங்களை செய்கிற தேவன் அந்த பகுதியில் ஒரு வசனத்தை குறிப்பிட்ட வசனத்தை நாம் வாசிக்கிறோம் கர்த்த தமது தூதனை என்ன செய்தாராம் அனுப்பினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தனிமையான நிலைமையில இருக்கலாம் சோந்து போய் இருக்கலாம் யாரும் இல்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு அற்புதம் செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் கலங்கி நிற்கிற இந்த சூழ்நிலையிலே உங்களுக்காக கர்த்தர் யாரை அனுப்புகிறார் அந்த வசனம் தெளிவா சொல்லுது தமது தூதனை அனுப்புகிறார் சொல்லுங்க யாருடைய தூதனை அனுப்புறாரு அவருடைய தூதனை உங்களுக்கு அனுப்புகிறாரு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்கள் குடும்பத்தில் நன்மைகளை செய்யும்படியாக தேவன் தமது தூதனை என்ன செய்கிறார் அனுப்புகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அல்லையா சொல்லுவோமா அற்புதம் செய்கிற தேவனுடைய குணாதிசயங்களை நாம் படிக்க போகிறோம் ஆண்டவர் குணாதிசயம் என்ன அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை வெளிப்படுத்துகிறார் செய்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாட்களில் படிக்க போகிறோம் அங்கே நாம் ஆண்டவரை குறித்து வாசிக்கும் போது பார்க்கும்போது வாசியங்கள் அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் 6 ஆ வசனத்திலே வாசிக்கும்போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் வாசியுங்கள் ஏரோத அவனை வெளியே கொண்டு வரும்படி ஏரோத அவனை வெளியே கொண்டு வரும்படி குறிதிர்ந்த நாளுக்கு முந்தின நாள் இரவிலே நாளுக்கு முந்தின நாள் இரவிலே பேது இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு பேது இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் காவற்காரரும் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலை காத்துக் கொண்டிருந்தார் காத்து கொண்டிருந்தார்கள் அல்லையா சொல்லுங்களேன் நன்றாய் கவனியுங்கள் நம்முடைய தேவனுடைய குணாதிசயத்தில் முதல் குணாதிசயம் என்னென்று சொன்னால் நம்முடைய தேவன் சர்வ ஞானியாக இருக்கிறார் அழலியா சொல்லுங்களேன் ஆமே சர்வ இருக்கிறார் சர்வ ஞானி என்று சொன்னால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் எல்லா ஞானமும் உள்ளவர் எல்லா ஞானமும் உள்ளவர் அனைத்தையும் தேவன் அறிந்தவர் நமக்கு தெரியாது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு என்ன நமக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் எத்தனை பேர் ஆமையன் என்று சொல்கிறீர்கள் உங்க குடும்பத்தில் உங்களுக்கு உரோதமாக ஒருவன் உங்க கூட இருந்து உங்களுக்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கலாம் அது உங்களுக்கு எனக்கு என்ன செய்யாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஞானியாக இருக்கிறார் அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று அவர் எப்படிப்பட்ட தன்மையாக உடையவராக இருக்கிறார் சர்வ ஞானி எல்லாவற்றையும் அறிந்தவர் சகல ஞானமும் படைத்தவர் அழிலிய சுலூபமாக உங்களுக்கு உருதாய் யார் என்ன திட்டங்கள் போட்டாலும் உங்களுக்கு உருதமாய் யார் என்ன காரியங்களை செய்தாலும் நீங்களும் நானும் நம்முடைய அறிவினாலே அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் கத்த சகலத்தையும் அறிந்தவராயிருக்கிறார் ஆமேன் என்று சொல்லுகிறீர்கள் ஆமேன் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நாம் அவருடைய செயலை பார்க்கும்போது அவர் சர்வ ஞானியாக செயல்படுகிறதை பார்க்கிறோம்

வகுப்புகளை வசமாக ஒப்புவித்தார் ஒப்புவித்தான் அப்படியே பேதிர சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்க ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் சொல்வோமா நன்றாய் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் இங்கே ஏறது ராஜாவின் தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஏறது என்ன தந்திரம் போடுறான் நீங்க அங்க முதல்ல வாட்சிங்னு சொன்னா அவன் என்ன செய்யறா ரெண்டாவது பாத்தீங்கன்னா முதல் வசந்த சொல்லப்படுகிறது ஏறது ராஜா சபையிலே சிலரை என்ன செய்தான் துன்பப்படுத்த தொடங்கின அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் அற்புதங்களை சோந்தரிக்க விடாதபடி அற்புதங்களை நீங்களும் நானும் அனுபவிக்க விடாதபடி பிசாசானவன் அநேக நேரங்களிலே என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் துன்பங்களையே கொடுத்து அந்த அற்புதங்களை நம்ம பெற விடாதபடி அனுபவிக்க விடாதபடி நம்மை நெருக்கி கொண்டே இருக்கிறான் இங்கே பார்க்கிறோம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாக தேவனை தேடுகளுக்கு விரோதமாக என்னப்படுத்துகிறானா துன்பப்படுத்துகிறான் இன்றைக்கு உங்களை பிசாசு துன்பப்படுத்துகிறானா நீங்க துன்பத்தின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறீர்களா அடுத்த அங்க ஒரு பகுதியை பார்க்குறோம் யோவாண்டி சகோதரர் யாக்கோபே என்ன செய்தானா பட்டயத்தினாலே கொலை செய்தான் இன்னைக்கு பாருங்க துன்பப்படுத்துறது மாத்திரம் உங்களை கொள்ளுவதற்கும் பிசாசு மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் இங்கு பார்க்க முடிகிறது ஆனால் இதன் மத்தியில தான் சர்வ ஞானியா இருக்கிற கத்த உங்களுக்காக எனக்காக அற்புதங்களை செய்ய போகிறார் எத்தனை பேர் என்று சொல்லுறீங்க ஆமேன் நம்முடைய சர்வ ஞானி எப்படி செயல்படுகிறார் சொன்னால் சத்ருவின் தந்திரத்தை அறிகிறவராயிருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் பிசாசு என்ன தந்திரங்களை திட்டங்களை போகிறான்னு தெரியாமல் இருக்கலாம் தாவித சொல்லும்போது சொல்லுகிறான் என்னோடு கூட வந்து பேசுகிறவன் ஒருத்த வந்து பேசும்போது எப்படி பேசுகிறான் நல்லா வஞ்சனையாக பேசுகிறான் ஆனால் அங்கிட்டு போய் என்ன என்ன செய்கிறான் அவன் தெருவில் நின்று என்னை என்ன செய்கிறான் தூற்றி திரிகிறான் நமக்கு தெரியாது நம்மள்கிட்ட வந்து பேசுகிறவன் எப்படிப்பட்ட நிலைமையில் பேசுகிறான்னு உங்களுக்கு எனக்கு என்ன செய்யாது தெரியாது நம்மை எல்லாத்தையும் நம்பி சொல்லிடுறோம் வெளியில எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு என்ன என்ன தூற்றுகிறான் செய்ய பிள்ளையே உங்க வாழ்க்கையில இது போல கொண்டிருக்கலாம் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஒருவேளை அதை நீங்களும் நானும் அறியாமல் இருக்கலாம் ஆனால் சர்வ ஜானியாயிருக்கிற கத்தை சாத்தான் உங்களுக்கு உதவாய் போடுகிற தந்திரங்களை தெளிவாக அறிந்திருக்கிறார் அழலியா சொல்லுங்களேன் ஆமாம் அதனால் நீங்கள் கலங்க தேவையில்லை சோந்து போக தேவையில்லை உங்களுக்கு உரதமாய் எவ்வளவு பெரிய திட்டங்களை பிசாசு அவனுடைய கூட்டத்தார் போட்டாலும் நீங்கள் சோந்து போக தேவையில்லை ஏனென்றால் சர்வ ஞானியாக இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு உருதமாய் உங்கள் குடும்பத்துக்கு உரதுமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு உரதமாய் உங்கள் தொழிலுக்கு உரோதமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு உரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்ருவின் தந்திரங்களை அவர் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமை என்று சொல்லுறீங்க இங்க வாசிக்கிறோம் என்ன செய்கிறான் இரண்டாம் வசனத்தில் பார்க்கும் போது யோவானுடைய சகோதரனாக யாக்கோபை என்ன செய்கிறான் பட்டே பட்டயத்தாலே கொன்று போட்டு விட்டான் இப்ப கொன்று போட்ட உடனே அதுக்கு என்ன இருக்குது மூன்றாம் வசனத்தை வாசிங்க அது யூதருக்கு என்னவா இருக்கிறதா பிரியமா இருக்கிறது தேவர் ஜனங்கள் ஒரு கூட்டம் மக்களுக்கு அது எப்படி இருக்குது பிரியமா இருக்குது பாருங்களேன் சில பேர் நேரங்களில் நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும் ஆமாம் நீங்களும் என்னாலும் சந்தோஷப்பட முடியாது நம்ம வேதனை தான் படுவோம் ஐயோ நம்ம கூட இருந்திருந்தால் நம்ம ஜோமணி என்ன செஞ்சிருக்கலாம் அந்த இருந்து விடுதலை ஆக்கியிருக்கலாமே இப்படி ஒரு சூழ்நிலை நடந்து போச்சே நம்ம எவ்வளோ வேதனை படுகிறோம் ஆனால் சில உலகம் அநேக மக்களுக்கு பார்க்கிறோம் நமக்கு ஒருத்தர் விரோதமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவளுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நமக்கு எப்படி சில பேருக்கு என்ன வந்துருது அவ்வளவு சந்தோஷம் ஆஹ் என்னை அப்படி பண்ணல இப்ப அனுபவி ராஜா அணுவின்னு சொல்ற உலகம் ஆனா இங்க பாரு இங்க ஒரு கூட்டம் யாக்கோபை ஏறது கொன்ற போது ஒரு கூட்டம் என்ன பண்ணுகிறது சந்தோஷப்படுகிறது உடனே அவனுக்கு பாக்குற ஆஹா அவங்க ஆட்களை என்ன செய்யறாங்க சந்தோஷப்படுறாங்களே அப்ப இன்னொரு ஆளும் என்ன செய்வோம் கொல்லுவோம் அப்படின்னு யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் பேதுருவன் இளையா சொல்லுங்களேன் இந்த பேதுரு யாரு தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரன் ஆண்டவுடைய சீடன் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஆம் இந்த பேதுருவை தேர்ந்தெடுத்திருக்கிறான் எதற்காக ஆண்டு உடைய ஊழியத்தை செய்கிறப்படினாலே தேவண்டி பிள்ளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறதுனால ஆண்டவருக்காக செயல்படுகிறதுனால நீங்கள் ஆண்டோடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி உங்களை பிசாசிபடி பின்தொடர்ந்து உங்களை கொலை செய்ய நினைத்து திட்டம் போட்டு பயங்கரமான சதி திட்டங்களை போடலாம் ஒருவேளை உங்களுக்கு எனக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சர்வ ஞானியா இருக்கிற ஆண்டவ சாத்தானுடைய தந்திரங்களை மிகவும் தெளிவாக அறிந்திருக்கிறார் பேர் சொல்றீங்க ஆமே அதனால் அவன் என்ன பண்ணுறான் பேதுருவை கொஞ்ச நாள் சிறைச்சாலையில் போட்டுட்டு பின்னாடி அந்த ஒரு பஸ்கா பண்டிகை நடக்கும் இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் கொண்டுட்டோம்னா நம்ம மேலே என்ன இருக்காது ஒரு நல்ல மதிப்பு இருக்காது ஜனங்கள் மத்தியில் அதனால் இந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்வோம் இந்த பேதிருவை என்ன செய்வோம் கொலை செய்யலாம் என்று சொல்லி ரொம்ப தந்திரமாக திட்டம் போட்டு அவன் என்ன செய்கிறான் சிறையில் கொண்டு போய் வைக்கிறான் அழைல்லையா சொல்லுங்களேன் ஒன்றிலிருந்து நாம் நான்கு வசனங்கள் வரை என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் அதுக்கு என்ன ஒரு சிந்தை சொன்னா நான் தான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி எல்லாருக்கும் நான் தான் யாரு பெரிய சத் சக்கரவர்த்தி நான் போகிற திட்டங்களை எண்ணங்களை நான் நிச்சயம் என்ன செய்ய முடியும் நிறைவேற்ற முடியும் சாதிக்க முடியும் நான் நினைச்சதெல்லாம் முடிக்க முடியும் அப்படின்னு யார் நினைக்கிறா ஏறோது நினைக்கிறான் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக சத்ரு பெரிய பெரிய திட்டங்களை போட்டு எண்ணங்களை போட்டு அவன் எல்லாவற்றையும் செய்யலாம் அவன் பார்வையில் அது எல்லாமே அவனுக்கு கைகூடு வர்ற மாதிரியே இருக்கலாம் இருந்துச்சா இல்லையா பேருக்கு உதமா திட்டம் போட்டதெல்லாம் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு கொண்டு எங்கோண்டு போட்டான் சிறைச்சாலையில் போட்டான் ஆமின் அது மாத்திரமல்ல எத்தனை காவலர்ல போட்டான் ரெண்டு காவலரில் போடுகிறான் ரெண்டு சங்கிலினால் கட்டி போடுறான் டேய் இந்த பஸ்கா பண்டிகை முடிகிற வரைக்கும் என்ன செய்யுங்க இவனை பாதுகாத்து கொள்ளுங்க இவனை விற்றாதீங்க இன்றைக்கும் சத்ரு உங்களுக்கு உரோதமாக என்ன திட்டங்கள் தந்திரங்களை ஏற்படுத்தி அவன் செய்து கொண்டே இருக்கலாம் தேவ பிள்ளையே தேவ ஜனமே நீ உங்களுக்கு உரோதமாக எந்த காரியத்திலே செய்தாலும் நீங்கள் கலங்கி போய் விடாதீர்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள் நம்முடைய ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் ஹலலூயா அவர் சர்வ ஞான

ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குரோதமாக எழும்புற ஆயுதங்கள் ஒன்று என்ன செய்யாது வாய்க்காதே போகும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஆமன் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு கலங்கி கொண்டு வந்திருக்கலாம் ஆம் இதே போலதான் என் குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துரு பயங்கரமா தந்திரங்களை போட்டு 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 எனக்கு குரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த தந்திரங்களை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே புரிந்து கொள்ள முடியவில்லையே இதனால நான் நித்தமும் நெருக்கப்படுக சொல்லி நீங்கள் கலங்கி இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம் கவலைப்படாதீர்கள் சர்வ ஞானியாயிருக்கிற ஆண்டவ சத்துரு உங்களுக்கு உரதமாய் உங்கள் குடும்பத்திற்கு உரதமாய் உங்கள் வாழ்க்கைக்கு உரதமாய் போடுகிற எல்லா தந்திரங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் அழிலையா சொல்லுவோமா தைரியமா உங்க வாழ்க்கைய உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை யாருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க கர்த்தருடைய கரத்தில ஒப்பு கொடுங்க அழிலையா சொல்லுவோமா அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவராக செயல்படுகிறார் சர்வ ஞானியாக செயல்படுகிறார் அந்த சர்வ ஞானியாக இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சத்ருவுடைய தந்திரங்களை மிகவும் நன்றாய் அறிந்தவராக இருக்கிறார் அல்ல இல்லையா சொல்லுவோமா ரெண்டாவதாக ஆண்டவர் சர்வ ஞானியாக இருக்கிற கத்தரை எப்படி செயல்படுகிறார் வாசியுங்கள் அப்போ பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசியுங்கள் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி வேளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாளிலே முந்தின நாள் ராத்திரியிலே ராத்திரியிலே வேது இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தார் காவற்காரரும் கதவுக்கு முன்னின்று சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள் நன்றாய் கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே சர்வ் சத்துருவின் தந்திரங்களை அறிந்த சர்வஞானியை கத்த உங்க வாழ்க்கையில ஏற்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமேன் சொல்றீங்க ஆமே சர்வ இருக்கிற ஆண்டவர் முதலாவதாக சத்ருவின் தந்திரங்கள் அறிந்திருக்கிறார் ரெண்டாவதாக உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் விடுதலையை கத்த நிச்சயமா செய்வார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க அல்லையா சொல்லுவோமா

எப்ப வருவாரு ஏற்ற நேரத்தில் வருவார் ஒருவேளை என்னன்னா சிறைச்சால போற நம்ம தடுத்துருக்கலாமே நினைக்கலாம் இல்ல ஆண்டவருடைய கிரியை அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அவர் சர்வ ஞானியா இருக்கிறார் அவர் ஏற்ற நேரத்தில் உங்களை விடுதலையாக்க என்ன செய்வாரு நிச்சயமா வருவார் எத்தனை பேர் ஆமை என்று சொல்றீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமை இப்ப அவர் நாள் குறிக்கிறான் என்ன ஒரு நாள் குறிக்கிறான்னு பாருங்களேன் நாளைக்கு பேதுருவ என்ன செஞ்சிடணும் வெளியே கொண்டு வந்து கொன்றணும் அது வரைக்கும் வெளியில் கொண்டு வரக்கூடாது என்று ஒரு திட்டம் போட்டிருக்கிறான் சர்வ ஞானியாக இருக்கிற ஆண்டவர் இப்ப வேறதுனுடைய திட்டங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவனுடைய தந்திரங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஆகா என் பிள்ளையை நீ கொல்லலாம் அழிக்கலாம் அப்படி நீ திட்டம் போடுறியா என் பிள்ளையை கட்டி வச்சு அவனை கட்டுகளால் கட்டி வச்சு பாவ கட்டுக்கள் சாப கட்டுக்கள் பில்லி சூனியை கட்டுக்களை கொண்டு வந்து வச்சு நீ அவனை அழிக்கலாம் பார்க்குறியா நீ முடியாது அதனால் கத்தர் பார்க்குறாரு அவனுக்கு மேலான அறிவு படைத்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு நீ

தேவன்ட் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலையும் சத்ரு பலவிதமான தந்திரங்களை போட்டு உங்களை அழிக்கலாம் நினைக்கலாம் ஆனா கத்தர் சரியான நேரத்திலே உங்களுக்காக எனக்காக செயல்படுகிற தேவன் எத்தவரை ஆமின்னு சொல்றீங்க ஆமே அவருக்கு நன்றாய் தெரியும் எந்த நேரத்தில் எந்த வேலையில உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் எந்த நேரத்தில் எந்த வேலையில உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்பதை யார் அறிந்திருக்கிறார் தேவன் நன்றாகவே அறிந்திருக்கிறார் அழை சொல்லுங்களேன் ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் அன்ற எனக்கு இந்த சூழ்நிலையில ஒரு விடுதலை கொடுத்தா நல்லா இருக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் சர்வஞானியா இருக்கிற கத்தை சாத்தானி தந்திரங்களை அறிந்திருக்கிற கத்தை உங்களை எப்பொழுது விடுதலை ஆக்க வேண்டும் உங்களுக்கு எப்போது அற்புதங்களை செய்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறவ அவர் ஏற்ற வேலையிலே உங்களுக்கு அற்புதங்களை சவர் எத்தனை பேர் ஆமையுறீங்க அல்ல இல்லையா சொல்லுவோம்மா அந்த ஏற்ற வேலை வரைக்கும் நீங்கள நான் எப்படி காத்திருக்கணும் ஜபத்தோடு காத்திருக்கணும் எத்தனை பேர் ஆமையன் என்று சொல்றீங்க ஆமா நிறைய கவனிங்கள் பேதுருக்காக ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டு வந்து சபையினருக்கு கூட தெரியாது பேதுரு இன்னைக்கு வந்துருவான்ட்டு சொல்றது உங்களுக்கு புரியுதா பேதருக்காக ஜெபித்து கொண்டு வந்தவங்களுக்கு கூட தெரியாது வேதிரி இன்னைக்கு வந்துடுவான்ட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு ஷாக்கு நீங்களும் போயிடாதீங்க ஆண்டவர் ஏற்ற வேலையில உங்களே பிரமிக்கத்தக்க அளவுக்கு ஆச்சரியப்படுத்த அளவுக்கு சந்தோஷப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏற்ற வேலையில உங்க குடும்பத்திற்கு உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் அழை சொல்லுவோமா ஆமே நம்முடைய அவசரமான நேரம் அவருடைய அவசரமான நேரமா இராது எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க ஆம உங்களுடைய அவசரமான நேரம் ஆண்டுடைய அவசரமான நேரமா இராது அவருக்கு தெரியும் எப்ப அற்புதம் செஞ்சா என் பிள்ளைக்கு அது நன்மையா இருக்கும் எத்தனை பேர் ஆமையன்னு சொல்றீங்க அல்ல சொல்லுவோமா ஆகையால் நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டாம் அற்புதங்களை செய்கிற தேவன் சர்வஞானியா இருக்கிறார் அவர் சத் சாத்தாடைய தந்திரங்களை அறிந்தவர்கள் மாத்திரமல்ல சரியான நேரத்தில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து உங்களுக்கு அற்புதம் செய்வர்த்த பெற ஆமாம் என்று சொல்கிறீர்கள் விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமாக இரண்டாவது இரண்டாவதாக அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் வாசிங்கள் அப்போதுல பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்

ஞானியாக செயல்படுகிறார் அந்த சர்வ ஞானி சாத்தானின் தந்திரங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு நன்றாக அறிந்திருக்கிறார் ஏற்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறார் விடுதலையை தருகிறார் அழிலியா சொல்லுவோமா இரண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் சர்வ வியாபியாக இருக்கிறார் அழிலியா சொல்லுங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சர்வ வியாபி அப்படின்னு சொன்னா தேவன் எங்கும் இருக்கிறார் எங்கேனாலும் இருக்கிறார் இன்னைக்கு இங்க இருக்கிறவர் இதே நேரத்தில் உங்க வீட்டில இருந்து கிரி செஞ்சிட்டு இருப்பார் சொல்றீங்க அழிலியா ஆமாம் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார் நீங்களும் நான் அப்படி இருக்க முடியுமா இருக்க முடியாது நம்ம ஒரு இடத்துல இருக்க முடியும் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணும் ஆமா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மணி கணக்கு ஆகும் ஆனால் நம்முடைய ஆண்டில் அப்படிப்பட்டவர் அல்ல ஒரே நேரத்தில் இங்கேயும் இருக்கிறாரு அமெரிக்காவில இருக்கிறாரு ஆஸ்திரேலியாவில இருக்கிறாரு அழிலியா சுல்ஹோமா ஆமாம் நம்ம கூடவும் இருக்கிறாரு நம்முடைய மனைவியோடு இருக்கிறாரு நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் எத்தனை பேர் ஆமையனு சொல்ல முடியும் ஆமாம் நம்முடைய பயணத்தில் இருக்கிறார் நம்ம எங்க போனாலும் கத்த நம்ம கூட இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்றீங்க அதனால தான் அவர் எங்கும் இருக்கிற தெய்வம் அவர் நம்முடைய அற்புதங்களை செய்கிற தெய்வன் சர்வ வியாபி அப்படி சொன்னால் அவர் எங்கும் இருக்கிற தெய்வம் எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்றீங்க ஆமாம் இங்க எப்படி வருகிறார் பாருங்களேன் இங்க சிறைச்சாலையில இருக்கிறான் பேதுரு ஆண்டவர் சிறைச்சாலையில அவனை தனிமையா விடவில்லை தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் சிறைச்சாலை போன்ற அனுபவத்துக்குள்ளாக இருக்கலாம் யாருமே இல்லை கட்ட கட்டப்பட்ட நிலைமையில காவலர்கள் கண்ணை திறந்து பார்த்தா யார் உட்காந்துருக்காரு ரெண்டு பக்கமும் காவலர்கள் கையில் என்ன வெட்டப்பட்டிருக்குது சங்கிலி கதவு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அடைக்கப்பட்டிருக்குது ஒருவேளை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஆண்டவரே என்னப்பா ஒரு வாசலுமே திறக்கல எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது ரெண்டு பக்கம் பிசாசு மாதிரி எடுத்துஞ்சிட்டு இருக்கிறான் அவன் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான் என் கை என் கையும் கட்டப்பட்டுச்சு ஒன்றுமே செய்ய முடியல கை தட்டி பாடவும் முடியலை கையை தூக்கவும் முடியலை எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது என்னப்பா ஆண்டவரே செய்கிறது அப்படின்னு நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் அந்த சூழ்நிலையிலும் கத்த உங்களோடு தானே இருக்கிறார் தவிர ஆமாம் என்று சொல்கிறீங்க சொல்லுவோமாம் சர்வ வியாபியா இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா அந்த ஏழா வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம் அப்பொழுது தூதன் அங்கே வந்து நின்றான் அறையில் என்ன பிரகாசித்ததாம் வெளிச்சம் அறைக்குள்ள எப்படி இருந்திருக்குன்றீங்க சிறைச்சாலையில் வெளிச்சம் போட்டிருப்பானா இல்ல அந்த அறை எப்படிப்பட்ட அறையா இருக்கும் இருட்டு உங்க வாழ்க்கையின் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட தான் இருக்கும் ஆமா ஒண்ணுமே நடக்கல எதுவுமே நடக்கும் நானும் எவ்வளவுதான் ஜோமணி பார்க்குறேன் ஆனால் ஒண்ணு நடக்கல கட்டப்பட்ட நிலைமை ஒன்றுமே பேச முடியல எதையுமே செய்ய முடியல நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஆனால் சர்வ வியாவியா இருக்கிற ஆண்டவ எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவ அவர் முதலாவது உங்கள் வாழ்க்கையில தம்முடைய வெளிச்சத்தை அனுப்புகிறார் அழிலியா சொலுகோமா இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் நன்றாய் கவனிங்க உங்க வாழ்க்கையில உங்க இருள் முதலாவது உங்களை விட்டு அகன்று ஓடும்படியாக உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இருள்கள் உங்களை விட்டு பயந்து ஓடும்படியாக கத்த தம்முடைய ஒளியா இருக்கிற வெளிச்சத்தை அனுப்புகிறார் இளையா சொல்லுவோமா அவருடைய வெளிச்சம் வந்துருச்சுன்னா பிசாசாய் இருள் என்ன செய்வான் அலறி அடித்து ஓடிடுவான் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க அலையா சொல்லுவோமா அந்த வெளிச்சம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற சத்ருவை கீழே விழ செய்து விடும் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க

பிரகாசித்தது பிரகாசித்தது அன்றையுங்கள் தேவன் உங்களுக்காக ஒரு வெளிச்சத்தை அனுப்புவாரு எவ்வளவு பெரிய சத்ருவா இருக்கலாம் இருளா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் அது கீழே விழுந்தே தீரும் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க ஆமா தேவன் அனுப்புகிற வெளிச்சம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அது மற்றவர்களுக்கோ அது கீழே விளைச்ச இருக்கும் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க இருள் உங்களை ஆட்கொள்ள முடியாது இங்கே பார்க்கிறோம் அவன் தமஸ்கோவுக்கு பிரயாணமாய் கொண்டிருக்கிறான் எதுக்காக போறான் இவன் யாரு சொல்லுங்க இவன் சவுள் தேவ ஜனங்களை துன்புறுத்த வேண்டும் தேவ ஜனங்கள் ஆராதிப்பதை தடுக்க வேண்டும் தேவனுடைய சபையை நொறுக்க வேண்டும் உடைக்க வேண்டும் என்று சொல்லி மிக தீவிரமாய் கொண்டிருக்கிறான் ஆனா கத்தர் பார்த்தாரு டே என் பிள்ளைக்கு விரோதமா நீ திட்டமிட்டு போயிட்டு இருக்கிறியா உன்னையவே நான் யாரா மாத்துறேன் ஆமே என் சவுளை கத்திர எப்படி மாத்தினாரு பவுலா மாத்தினார் எப்ப அவருடைய வெளிச்சத்தை அனுப்பின போது அலையா சொல்லுவோமா ஆமன் எங்கும் நிறைந்திருக்கிற தெய்வம் அலையா சொல்லுங்களேன் அவர் சர்வ வியாபி அவர் வெளிச்சத்தை ஒளி அனுப்பினார் அங்கே பார்க்கிறோம் அந்த ஒளி வந்த போது அவன் என்ன சொல்லுகிறான் வாசிங்களேன் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க அதற்கு அவன் ஆண்டவரே ஆண்டவரே நீர் யார் நீர் யார்

ஏன் என்னை ஆனா இவன் யார துன்பப்படுத்த போனா பிள்ளைகள் சொல்லுவோமா ஆமா அதனாலதான் கத்த சொல்லுகிறா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் உங்களை துன்பப்படுத்த ஒரு திட்டம் போட்டு வந்தான்னா புரிஞ்சுக்கிறீங்க அவன் யார துன்பப்படுத்துறான்னு அர்த்தம் தேவனை உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை உங்க ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்க விடாதபடி உங்களை துன்ப முள்ள போல நெருக்கிக்கிட்டே இருந்தான்னு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க கர்த்த தம்முடைய வெளிச்சத்தை அனுப்புவார் இல்லையா சொல்லுங்களேன் அவர்கள் கீழே விழுவார்கள் எத்தனை ஆமின்னு சொல்றீங்க ஆமின் இங்க கேட்கிறாரு ஏய் சவுல ஏன்டா நீ என்னை துன்பப்படுத்துற அப்படின்னு அவன் கேட்கற நீ யார் ஏ நான் யாரு நீ யாரு யாவோ நான் உங்களை யார துன்பப்படுத்த போறேன் நான் வழியில தான் நிற்கிறேன் நான் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்குது அங்க போய் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது இடையில என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஒளி வந்து அந்த சத்துரு வேண்டிய கிரியில முறியடிக்க ஆரம்பிச்சு அலையிலா சொல்லுவோமா ஆமே அதற்கு கருத்தை சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற அழைலியா சொல்லுவோமா தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அவர் எங்கும் இருக்கிறார் உங்களை துன்பப்படுத்தும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தெய்வம் அல்ல அதன் மத்தியிலும் உங்களை விடுதலையாக்குவதற்காக அவர் தன்னுடைய ஞானத்தை பிரபாகித்து அந்த இடத்துல வந்து அற்புதம் செய்ய வல்லவர் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஆமே இந்த சவுளை பவுலாய் மாற்றின அந்த ஒளி தான் எங்கே வந்திருக்கு பேருண்டிய அறைக்குள்ளே வந்திருக்கு பிள்ளையே இன்றைக்கும் உங்க வீட்டுக்கு அந்த வெளிச்சம் வருகிறது ராமின்னு சொல்றீங்க உங்க குடும்பத்துக்கு அந்த ஒளி வருகிறது உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்களை கீழே விழுத்தழுகிற அந்த வெளிச்சம் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வீட்டுக்கு வருகிறது விசுவாசிக்கிற ஒரு கரங்களை தட்டி ஆண்டவுக்கு ரெண்டு செலுத்துவமாக ஆமேன் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறான் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசந்தத்தை வாசிக்கும் போது ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன் ஒளியா இருக்கிறேன் உங்களை ஆண்டவர் உலகத்துக்கு என்னவா இருக்கிறாரு ஒளியா இருக்கிறார் அறையில் எந்த ஒளி தான் போயிருக்குது ஆண்டவராய் ஏ சி கிருஷ்ணன் ஒளி அங்கே போயிடுச்சு ஆமே வேதவசரம் சொல்லுகிறது மத்திய நான்கு பரஞ்சில வாசிக்கிறோம் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் தேவ பிள்ளையே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய வெளிச்சத்தை அனுப்புகிறார் ஏன்னா அவர் எங்கும் இருக்கிற தெய்வம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமே இந்த வெளிச்சம் எங்க போச்சு சிறைச்சாலைக்குள்ள போய்விட்டது சிறைச்சாலை போய் பிரகாசித்தது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த சிறை இருப்பில் இந்த இருளான சூழ்நிலையிலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி நீங்கள் இந்த நிலைமையில கலங்கி கொண்டிருக்கலாம் இன்னும் எனக்கு மேலும் 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 பிரச்சனை மேலும் மேலும் போராட்டங்கள் எங்குமே எனக்கு வாசலில் திறக்கப்படவில்லை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் அருமையான தேவண்டி பிள்ளையே உங்களுக்காக கத்த தம்முடைய ஒளியை அனுப்புகிறார் எத்தனை பேர் ஆமை என்று சொல்கிறீங்க அது சுலோமா ஒருவேளை எழுத்தின்படி இருக்கிற சிறையிருப்பு இல்லாத நிலைமையிலே கட்டப்பட்ட நிலைமைக்குள்ளே இருக்கலாம் பேச முடியாமல் இருக்கலாம்

பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி அழகா சொல்லுங்களேன் ஒளி அனுப்புற தேவன் மாத்திரம் அல்ல உங்கள்கிட்ட எதையும் காண்பிக்கிறார்னா அன்பை காண்பிக்கிறார் அழகா சொல்லுங்களேன் ஆமா ஏற்கனவே நம்ம கண்ணீர்ல இருக்கிறோம் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறோம் ஏற்கனவே துன்பத்துல இருக்கிறோம் ஏற்கனவே தாங்கொள்ள முடியாத அவமானத்துல இருக்கிறோம் யாருமே நம்ம அன்பு செய்யல ஆனா கத்த உங்க இருளான சூழ்நிலையில உங்க துக்கமான சூழ்நிலையில உங்கள் வேதனையான சூழ்நிலையில அவர் வெளிச்சத்தை அனுப்புறது மாத்திரம் அவர் தம்முடைய அன்பையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அழகா சொல்லுங்களேன் ஆமா அங்க பாக்குறோம் அவரை தட்டி சீக்கிரமா என்ன செஞ்சிரு எழுந்துரு நம்மன்னா என்ன செய்வோம் மறட்டுவோம் ஆனா ஆண்டவர் பாருங்களேன் தட்டி எழுப்புற பையா உங்களே அப்படி அப்படிதான் நேசிக்கிறார் எத்த பேர் ஆமையு சொல்றீங்க ஆமே தட்டி எழுப்பி சீக்கிரமா எழுந்துரு அடுத்து சொல்றாரு உன் அறையை கட்டு உன் பாதரச்சைகளை என்ன செய் தொடுத்துக்கொள் அவன் ஆண்டவர் சொல்ல சொல்ல இவன் செய்கிறான் உங்க வாழ்க்கையில எந்த இக்கட்டான நிலை வந்தாலும் கத்துற உங்கள்ட்ட சொல்ற காரியங்களை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க அல்ல இல்லையா சொல்லுவோமா ஏன் எதுக்குன்னு கேட்கல நம்மனா என்ன கேட்பான் எதுக்கு ரெண்டு கதவு மேலே பூட்டி இருக்கு நீ பாட்டுக்கு நான் இதெல்லாம் கட்டினா திடீர்னு காவலாளி முடிச்சுட்டானா என் கதை என்ன ஆயிரும் ஆயிரம் கேள்வி கேட்டுருவோம் ஆனா அவன் எது ஏதுன்னு கேட்கல ஆண்டு சொல்றான் அந்த வெளிச்சம் வந்துருச்சு அன்பா ஆண்டு சொல்லும் போதே அவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன நடக்குனே தெரியல அலையா சொல்லுங்களேன் ஆமா டைஸ் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அப்படித்தான் கஷ்டமான சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலை நீங்க எப்படி நடக்கணும் எப்படி போகணும் என்ப என்ன பேசணுன்றத கற்று என்ன செய்வாரு கற்றுத்தருவார் இதை பேர் ஆமீன் சொல்றீங்க அழிலியா சொல்லுவோமா அதுதான் அப்படி வெளியேறப்பட்ட அன்பு அந்த அன்பு உங்களை சரியான பாதியில் நடத்தும் ஆமையன் வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த சர்வ வியாபி உங்க மேலே என்ன செலுத்துகிறாரு அன்பையும் செலுத்தி உங்களை அப்படியே படிப்படியாக உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் அழிலியா சொல்லுவோமா ஒருவேளை இந்த இயலான சூழ்நிலை நான் என்ன செய்யணும் தெரியல என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம் அன்பின் ஆண்டவர் எங்கும் இருக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருந்து அதன் மத்தியில் உங்களை அற்புதமாய் நடத்துவார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஆமே மூன்றாவதாக அற்புதங்களை செய்கிற தேவன் முதலாவது பார்த்தா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஞானி சர்வ வல்லமை உடையவர் சாரி சர்வ ஞானி ரெண்டாவது பார்த்தோம் அவர் சர்வ வியாபி எங்கும் நிறைந்திருக்கிற தெய்வம் மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்டவர் வாசிங்கள் அப்போ சிலர் ஒன்பதாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்துல வாசிக்கிற ஒன்பதாம் வசனத்தை வாசிங்கள் அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று பின் சென்று தூதனால் செய்யப்படுது மெய் அறியாமல் அறியாமல் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் நினைத்தான் அவர்கள் முதல் காவலையும் முதல் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து இரண்டாம் காவலையும் கடந்து போயிரு இருப்பு கதவண்டையிலே இருப்பு தானாய் அவர்களுக்கு தானாய் திரவுண்டது அழிலியா சொல்லுவோமா தேவண்டி பிள்ளைகளே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் எங்கெல்லாம் நடக்க போகுது யார் வந்து உதவி செய்வா நான் தனியாளு உதவி செய்ய யாருமே கிடையாது நினைச்சிருக்கலாம் ஆனா நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அவர் சர்வ ஞானி மாத்திரம் சர்வ வியாபி மாத்திரம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அழிலியா சொல்லுவோம் எப்படிப்பட்ட தேவன் தேவன் சர்வ நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் உங்கள் வருகிறார் என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அலலூயாம் ஆமாம் நன்றாய் கவனிங்க பார்க்கிறோம் அவருடைய வல்லமை எப்படி எல்லாம் செய்கிறது அந்த சர்வ வல்லவர் முதலாவதாக நம்மளை நடத்தி செல்கிறவர் சொல்லுங்க உங்களை என்ன என்ன செய்வார் நடத்தி செல்வா அங்க வாசிக்கிறோம் அவர்கள் அந்த பத்தாவது வாசிக்கிறோம் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து கடந்து நகரத்திற்கு போகிற போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த போது வந்து நல்ல கவனிங்க ஆண்டு ஒரு பாருங்களேன் எடுத்த கவிழ்த்தெல்லாம் நம்ம நடத்த மாட்டாரு பைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்தி கொண்டு போவா அதனாலதான் அவருக்கு என்ன பேரு சர்வ வல்லவர் சில பேர் பாத்தீங்கன்னா போய் டபக்குன்னு ஒரு காரியத்தை கொண்டு போய் நம்மள என்ன செஞ்சிருவான் மாட்டி விட்டு அவன் ஓடி போயிடுவான் கடைசியில அப்புறம் மாதிரி போன நானும் நீங்கள் நினைச்சுக்கிடுவோம் மாட்டிக்கிறோம் ஆனா சர்வ வல்லுமில தேவன் அருமையா உங்களை என்னை நடத்தி செல்வார் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க ஆமன் இந்த நாட்களில் நீங்கள் எந்த பிரச்சனை மத்தியில் கடந்து போகலாம் எந்த சூழல் மத்தியில் கடந்து போகலாம் ஒருவேளை நீங்கள் நான் அவசரப்படக்கூடாது நான் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருப்ப மடிச்சினால் உங்களை சரியா நடத்துவார் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க ஆமன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வருஷத்துல வாசிக்கும் போது அங்கே அருமையாக சங்கீதக்காராய் தாவிது சொல்லுகிறா வாசிங்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு

ஆமாம் மத்தியில அவனை நடத்தி கொண்டு போகிறார் இவனுக்கு ஒன்றுமே தெரியலை சில நேரங்களில் கத்த நடத்துகிற பாதைகள் அப்படி தான் இருக்குது எத்தனை பேர் ஆமையன் சொல்கிறீங்க அதனால சில நீ நீ நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன் செய்வேன் நல்லா அப்ப அப்போ உங்களை நடத்தி கொண்டு போய் நீங்கள் பாட்டி கத்திர பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதா எத்தனை பேர் ஆமையன் சொல்கிறீங்க நீங்கள் போக பார்த்தீங்கன்னா முதலாவது பிரச்சனை கத்திர சவால் தானா நடக்கும் ரெண்டது தானாக நடக்குது அடுத்து பார்த்தனா இருப்பு கதவை என்ன செய்கிறது தானாக என்ன செய்கிறது திறக்கிறது அதனால தான் அற்புதம் செய்கிற தேவன் உங்களை படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் அல்லையா சொல்லுங்களேன் ஒரே நாளில் அல்ல அவருக்கு எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அற்புதமாக உங்களை நடத்துவா ரெண்டாவதாக பார்க்குறோம் அந்த பத்தாம் வசனத்துடைய பின்பகுதி பார்க்கும்போது இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாக அவளுக்கு என்ன செய்தது உண்டு உங்க வாழ்க்கையிலையும் கர்த்த செய்யப்புற அற்புதங்கள் தானா நடக்கும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க நீங்க இயேசுவின் பின்னே போக துணிந்தே நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும் இத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க ஆமை வெற்றி கொடி பிடித்திடுவோம் வீர நடந்துடுவோம் காடானாலும் மேடானால் கத்தருக்கு பின் நடப்போம் காடாக இருக்கலாம் மேடா இருக்கலாம் பிரச்சனை எது நடந்தாலும் நீங்கள் விசுவாசம் ஆண்டவரே நான் கலப்பையில் கை வச்சிட்டப்பா இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் நீர் எனக்கு போதுன்னு சொல்லி நீங்கள் அவர் நடத்துகிற பாதைக்குலாம் பின்னாடி போனாலும் ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம் நெருக்கமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் அவமானமா இருக்கலாம் ஆனா அவர் உங்களை படிப்படியா நடத்தி கொண்டு போவாரு எப்படி நடத்தி கொண்டு போவாருன்னா உங்களை நடத்தி கொண்டு போற கத்தரு எல்லாவற்றுல இருந்தும் ஒரு விடுதலை கொடுத்துருவாரு அழைய சொல்லுங்களேன் அந்த அற்புதம் செய்கிற தேவன் சர்வ வல்லவரா இருக்கிற தேவன் எல்லாவற்றிலும் விடுதலை என்ன விடுதலை பாருங்களேன் எப்படி நடக்குது தானா இருப்பு கதவு என்ன செய்யுது திறக்குது உங்க வீட்ல நீங்க போனா தானா கதவு திறக்குதா திறக்குமா திறக்காது நீங்க என்ன செய்யணும் ஒன்னு நீங்க தான் தள்ளணும் ஆனா இங்க பாக்குறான் தானாய் கதவு திறக்கிறது உங்க வாழ்க்கையில கத்தர் செய்யப்போற ஆபத்துகள் எல்லாம் தானாய் நடக்கும் எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க ஏன் நான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சர்வ வல்லவ சர்வ வல்லவ உங்க சூலிலைய ஒருவேளை இரும்பு கதவு போல இருக்கலாம் ஆமா நீங்க இப்பயா தொட்டாலே வலிக்கும் இரும்பு கதவற தொட்டா என்ன செய்யும் ஆமா வலிக்குதான் செய்யும் முட்டினா என்ன செய்யும் ரத்தம் வந்துடும் ஆமா நீங்க உங்க சந்திக்கிற பிரச்சனை இல்ல அப்படியேதான் இருக்கலாம் எங்க பார்த்தாலும் சுத்தி இங்கிட்ட அடிச்சாலும் இங்கிட்டும் பிரச்சனை இங்கிட்டும் பிரச்சனை எங்கிட்டு நாலு பக்கம் பிரச்சனையா இருக்கலாம் ஆனா ஒரு பக்கம் உங்களுக்கு வாசல் திறந்துருக்கு எந்த வாசல் மேல் நோக்கி கத்திர பார்க்குற வாசல் அல்லையா செல்வம்மா அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் பின்னாடி நீங்க போங்க உங்களை முன்னேற விடாதபடி வருகிற தடைகள் எதுவாக இருக்கலாம் சர்வ வல்லவராய் கத்திர உங்களோடு இருக்கிறார் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் மோசி சொல்லுகிறார் அன்றுவரே நீர் எங்களோடு வருகிறேன்னு எதனால் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் நாங்கள் விசேஷமானவள் என்பதை எதனால் அறிந்து கொள்ள முடியும் நீர் எங்களோடு வராதிருந்தா நாங்கள் விசேஷமானவன் பார்க்க முடியாதுப்பா வீர எங்களோடு வருகிறதுனால நீ நாங்கள் எப்படிப்பட்டவராக காணப்படுவோம் விசேஷமானவர்கள் கத்திர உங்கள் கூட வர்றாரு ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் சருவ வல்லவர் எத்தனை பேர் ஆமேனு சொல்கிறீங்க அல்லையா சொல்லுவோமா அவர் உங்கள் கூட வந்தால் உங்களை யாரும் தடை பண்ணவே முடியாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது உங்கள் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உங்கள் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது உங்களுடைய மேன்மைகளை யாரும் தடுக்க முடியாது எத்தனை பேர் ஆமேனு என்று சொல்கிறீர்கள் ஏன்னா கர்த்தர் யார் கூட வர்றாரு என்னோடு உங்களோடு நம்மளோடு வருகிறார். இல்லை செலவா இப்ப தானா அது நடக்குது இது யார் அறியாது இருந்தா சொல்லுங்களே பேது அறியாத நீங்கள் கற்றுற பின்னாடி போனீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும் உங்களாலேயே அதை என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது உங்களாலேயே அதை நினச்சி பார்க்க முடியாது என்னுடைய வாழ்க்கையை கத்த அந்த ஊழியத்தின் பாதில் பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக தவிர ஆமேன்னு சொல்கிறீங்க அலையிலையோ சொல்லுவோமா அதனால தான் யோபு புஷ் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அவர் ரெண்டாவது வருஷத்துல சொல்லும்போது சொல்லுகிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீங்கள் செய்ய நினைத்தது ஒருபோது என்ன செய்யாது தடைப்படாது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை சுதந்திரிக்க விடாது யார் தடை பண்ணுறா சத்துரு திட்டம் போகிறானா கவலைப்படாதீங்க ஆண்டர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு சர்வ ஞானி சர்வஞானி சர்வஞானி சாத்தாண்டு திட்டங்களை அறிஞ்சிருக்கிறாரு அழிலியா சொல்லுவோமா ஆமேன் அவனுடைய திட்டங்களை அறிந்த கத்தர் ஏற்ற நேரத்தில் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார் அழிலியா சொல்லுங்களேன் ஆமாம் அடுத்து பார்த்தா நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனை எப்படிப்பட்ட வேற சர்வ வியாபி எங்கும் இருக்கிற தெய்வம் அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை அனுப்புகிறாரு வெளிச்சத்தை அனுப்புகிறது மாத்திரமல்ல உங்கள்கிட்ட கடினமா நடக்கிற தேவன் தெய்வனல்ல உங்க மேல எப்படி இருக்கிறாரு அன்பா இருக்கிறார் உலகம் வம்பாக இருக்கலாம் நீங்கள் யார்கிட்ட போனாலும் வம்பான காரியங்களை பேசலாம் ஆனா கத்தர் என் மகளே மகனை சோர்ந்து போகாத அப்படி தட்டி தட்டிக் கொடுத்து உங்களை அப்படியே பையன் பையன் நடத்துக்கிற கத்துறையில ஏன் சொல்லுவோம்மா அடுத்து பார்த்தோம் நம்முடைய ஆண்டு எப்படிப்பட்டதை சர்வம் அல்லவன் அவர் உங்களை நடத்தி செல்வார் சரியாக நடத்தி செல்வார் நடத்தி செல்லும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கட்டுக்களாக இருந்தாலும் அது தானாக அருந்து விழுகும் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள் எத்தனை பேர் என்ன சொல்றீங்க ஆமாம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் சில கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போன உடனே கதவு என்ன செய்யுது திறக்குது பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஆனால் இது அந்த காலத்தில் இருந்துச்சா இல்லை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த காலத்திலே அது யார் மூலமா செயல்பட்டுச்சு சொல்லுங்களேன் சர்வ வல்லவராகி ஆண்டவர் அது கூட சொல்லுவாங்க இயந்திரம் நினைக்கிறேன் ஆமா தானா இயங்குற இயந்திரம் நீங்க போனீங்கன்னா அந்த கதை தானா என்ன செய்யும் திறக்கும் நீங்க போனோன்னு இந்த கதை என்ன செஞ்சுக்கிறோம் தானா முடிக்கிறோம் இது இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்கிறான் ஆனா என் ஆண்டவர் எப்பவே அதை செஞ்சிட்டாரு அழ சொல்லுவோமா அப்படிப்பட்ட சர்வ வல்லமேல தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அற்புதம் செய்ய வர வரா எதவியா ஆமின்னு சொல்கிறீங்க